எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்ன ஒண்ணும் தகையலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடே ரெட்டடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டு புட்டுனு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே இப்ப எப்படி இருக்கான்? இப்பவோ அப்பவோ இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்டா ஆரம்பிங்க. ஏனே இந்த கருப்பனோட ரொல்லு என்னடா? நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபுடியா. டைரக்டா ஐஏஎஸ் னு சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தாரலாம் பாத்ரூமுக்கு ஓடி அலைஞ்சிருக்கானே. என்னடா கெடுபுடி? எல்லாமே கொடுபுடிதான். எப்படியா பட்டவன மூணு டீயில விழுந்துடுவாடா? அது என்ன மூணு டீ புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்ல என் பொண்டு அட்டிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ கலவி, ஆமா நீ எங்க எங்க வந்த? ஐயா சாமி நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ்ல இருந்தியா அனாத ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்வாங்களா? இங்க வச்சு கையா? ஐயா ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதாவது தலையில சரியாம அலஞ்சிட்டு இருக்கா? உனக்கு வேலை செஞ்சு எனக்கு என்ன லாபம்? இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ எம்பி? சட்ட மாவட்டம் வட்டா? அப்புறம் என்ன என்ன வரணும் கேட்க மாட்டாங்க? என்னமா நடந்தது தம்பி? எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி, என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலையிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. உன் புரிச்ச சுதந்திர போராட்ட தியாகிங்க என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டார்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னாடி என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி பாருங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா என்னைய பார்த்தா விவரமான மயிரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கலை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷன் தியாகி அப்படிங்கறனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வேணும் புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற, ஆட்டம் பாட்டம் குண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12000மோ 20000மோ 25000மோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி இதுக்கு குறைஞ்சு வாவுசிய சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்காதுப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போகலாம். நீங்க போங்க கடவுளே. ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது? நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க பைத்தியக்கார? தலங்க 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 சார், ரயில் மட்டும்தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின் வந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார் கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ அம் ரவிக்குமார் தாசில்தார், சாரி சார் டிஆர்டிஏ. இவரு வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ அம் நந்தகுமார் பிஆர்ஓ. டபேதார் மணிநிதி சோழன் என் பேரு. மனுவ வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்ட, வெறும் சோழன். ஆமா ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான், எனக்கு தெரிஞ்ச 800 டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. ராஜா
இந்த பார் உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும் ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தான கொடுத்தேன் ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க நேத்து ராத்திரி 45 ரூபா மெட்ரோலுக்கு நம்ம குடும்ப செலவுக்கு புள்ளைக்கு அம்மா பத்திரக்கு அந்த செலவு இது எல்லாத்தையும் நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்குன முதல் டெவாலி நீதான் இதுவே கடைசியா இருக்கட்டும் நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா அவங்கள போய் கூட்டிட்டு வா ஐயோ ஐயோ ஐயா பென்ஷன் மனு கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே அந்த கிளவி இப்ப தான் வந்துச்சா அட அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்கா ஐயா கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு ஏ தேடுங்க வாங்க ஐயோ என் பொலப்புல இடி விழுந்துருச்சு இந்த கிளவி எங்க போய் தடுவே ஐயா அந்த கிளவியை காட்டா ராமா முருகா ஆண்டவா யார் அந்த கிளவே கார் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா கலெக்டர் எனக்கு உதவியா கார் தொடக்கி ஆள் போட்டுப்பாரோ ஆள் போட்டுக்காரா யா யா கார் அடிச்சிட்டு இருக்க அடிக்கலங்க தொடக்கிறேன் தொடக்கறியா ஆமா நீ யாரு ஐயா நீங்க யார் நான் யாரா படிப்பு உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன் அது என்னடா மூணு எழுத்து அதானே ஓர் ஒண்ணு ஒண்ணு ஈர ஒண்ணா ரெண்டு மூணு ஒண்ணு மூணு மூணு எழுத்துனே அது சரி அதை விடு நான் படிக்கல ஏ பரிச அது என்ன மூணு எழுத்து படிப்ப என்ன அளவு படிப்போ என்னமா ஐயா செஞ்சாங்க ஐயா எஸ் ஐயா நீங்க யாரு நம்ம கலெக்டர் பேருங்கல்ல அவரோட அப்பன் தான் நானு ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே அவ்வையா இருக்கிட்ட முருக பெருமான் மாடு மேய்க்கிற பைய மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாலபலம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி நாலெழுத்து படிப்போட மூணு எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே யாருன்னு இப்ப வாழ் சொல்லுங்க யாங்க நாயிங்க யா நாயிங்க இது டிரைவர் நாயி இது பீவு நாயி பயந்துறா நீங்க கடிக்கிற மாட்டோம் இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா அவசரப்பட்டு இங்க இருந்து அக்கிரமத்த ஐயா கிட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா கடமையை தீவும் கவலையும் மறுப்போம் என்னடா போய் போறாங்க கரெக்டமா யமா யமா நீங்க எங்க எங்க ஐயாவை பாக்கணும் அப்படியா வாங்க வாங்க என்னமா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க வாங்க சரிம்மா சரிம்மா உட்கார் உட்கார் அம்மா என்ன இங்க ஒரு வரிசா ஓ இது உங்க வரிசையா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா கலெக்டர் அம்மா இல்ல இல்ல வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா எதுக்கு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா தனியா உட்கார வச்சிருக்கேன் சரி வரிசையில வரிச்சு ஆகட்டும் ஐயா இன்னைக்கு மனுநீதி நாள்மா அதான் ஒரே கூட்டம்
இங்க வா. சொன்னியா? சொல்ல கூடாது. சொல்ல கூடாதா? இல்லமா, அவர் என்கிட்ட சொன்னத நான் உங்கிட்ட சொல்ல கூடாது. என்ன சொன்னாரு? இல்லமா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி, 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகுன்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டா ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா, 2 லட்சம் இல்லடா, 5 லட்சம் கூட கடந்துடா. கூட்டம் எல்லாம் போயிருச்சு. அம்மா, சூடா ஏதோ காபிக்கு போய் சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா, அது நல்லா இருக்காதுமா? வேணா ஒண்ணு செய்யுங்களே, நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா, அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. ஒடுங்காலுருகி பரம்பொருளே, இதை சாணை என்பான், கத்தி என்பான், கத்திரி என்பான், இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடுகிடு கிடு 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 என முடிய வேட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடுகிடு கிடு 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 என முடிய வேட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா? சொல்லுங்க ஏப்பு, சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே. முகந்தானா? அச்சக்கா, பிச்சக்கா, ஜில்கா, பில்கா, ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கிய? பதில காணா? ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சத்திட்டு கட்சி தேட்டான். மூஞ்ச கெட்டு ஆளை வச்சு வாய வெட்டல? வாயவா ஒண்டி புலி தேவை? நல்ல முட்டையிடாத விட கொலியா இருந்தா உனக்குறா, ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. அம்மா, கோழி என்ன வேணா? நீ தான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா, கோழி விலை கேட்டு அரை மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விளையாடு, முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். என்னடா கோழி விலை கேட்டா 35 ரூபா, 40 ரூபா, 45 ரூபான்னு சொல்ல முடியுதானே? அதுக்கு என்ன மாதிரி கூப்பிடுற? கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு, நான் தான் சொன்னேன். நல்ல சமத்துறா நீ. சரி, அந்த அடியில இருக்க கோழி எடு. கோழி வித்தடா நீ. என்ன அப்படி அருவாளுங்க மாமா ஓடியாடுறாங்க? ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாயா? இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, ஜாதி கிழமை, வெடிகுண்டு, கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் இந்த நாடு? என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? ஆஹா, அவே ஒருத்தனா? எவன் ஒருத்தன் பின்னால உருவிலைங்கானா? ஆளை வச்சு வாய விட்டல, என் பேர் உண்டி புரியலடா. அந்த ஊர்த்தி நான் தானா? ஓட விட்டாண்டா? யாத்தையா சுதாரமா போச்சுக்கோ. போய் வாயிட்டா தானே கோழி விக்கிறதுக்கு. அம்மா, தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணல் ஆறு எது வந்துடக்கூடாது. ஆண்டவா,
என்ன நேரம் ஓடுறாங்க அப்ப நான் இல்லையா அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல தேக்கடா முடியுமா முடியாது செருப்பு எங்க போட்டேன் அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும் ஏய் பெரிய மனுஷன் சொல்றேன் விடிய கிறக்கெல்லாம் வெள்ளங்கத்தை விளக்கி வாங்காத காரிசாமி தோட்டத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணு கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணுடா சொன்னா கேளு அவன் பாம்புண்டா நான் கீரி நீ ஏன் பயப்படுற ஏய் விளக்கண்ணே நான் எவனுக்கு பயப்பட போறேன் ஊசிக்கு ஊசி எதிர்மன பயமாடா ரெண்டு கையும் ரெண்டு தேக்குடா மரத்தோல்ல வச்சு விட்டுக்க எங்க ஆத்தாப்ப நான் அவனை நின்று போறதுனா கார் தாங்காத என் டிபுக்கு சரி சரி எனக்கு ரெண்டு கருது கொடு ஓடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற அட எச்சி விடுதுடா குர்ரா இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா எனக்கு தான போதும் உனக்கு என்ன தர மாட்டேன் சாமி என்ன இந்த பக்கம் அது சரி உங்க காடு உங்க வரப்பு நீங்க வரலாம் நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன் என்னடா அதெல்லாம் ஐயா திங்க ஒரு கருது ஒரு வய கருத கையில வச்சுட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தினகிட்டு போடுவேன் கருதா இருக்கிறீங்க கருது டேய் சோனமுத்தா டேய் 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 சோனமுத்தா போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்கன்னு சுத்துமே என்ன தலைய தூக்கி பாக்க அல்லாஹ் மூத்தவங்க சொன்னா கேக்கணும் இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு எட்டு போயிருப்பானாமே ஒரு எட்டு போயிருப்பார் அவரு தெரிஞ்சுக்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை நான் நாய் போற மனுஷன் ஏண்டா கூப்பிடுற நான் சின்ன பையன் என் மேல கை வச்சு விட்டா என்ன வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்ற வருவ போல இருக்க வந்து தலை எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தா பாரு அந்த கட்டத்துக்கு தான் காசு ஆனா இந்த உலகத்துல புள்ளில இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லா வேத்துக்கும் தெரியும் அத ஏவா என சொல்லப்படாதுல என்ன இன்னைக்கு போத புடமை வரைக்கும் ஏறுது இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம் அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா என்ன சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான் எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன் யாருக்கிட்ட
இப்ப மட்டும் தொங்குற, இத முதல்லயே பண்ணிருக்கலாம்ல, இப்ப நீ படுக்கற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. அங்கதான் பாபம் உள்ள இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். யாரு சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத. சொன்னாங்க நான் சொல்றேன், இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்னை குலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமே, கிணத்துல குளிக்க வந்தா மோட்டுக்கிட்ட எல்லாம் கழுதி அக்கக்கா வச்சிருக்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம் நினைச்சேன், கழுது மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது இல்லையா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஏ நீ என்ன பண்ண போற? அஞ்சு நிமிஷத்துல கழுதி மாட்டிடுவானு, கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்தா கல கேளு. ஆமா அண்ணா பூண்டு வேணா சொல்லல எங்க இப்படி. இத பாரு, இத மட்டும் இன்னைக்கு பிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடற சாரம் ஏன் செலவுயா? தெய்வமே தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளே, எந்திரிக்கிட்டான் எந்திரி கிட்டா. இந்த மோட்டர் புதுசா ஆக்கி தர்றது ஏன் வேலை? ஆனா சொன்ன வைக்க காப்பாத்துறோம். காப்பாத்துறியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு. ஐயோ அண்ணே சுவிட்ச் போட எட்டாதுனே. ஏல தப்பி நில்லு போ. அப்புறம் கிட்டா நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச் போடணும், நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன், முதல்ல பிட்டிங் பண்ணு. குடிமா கடி பேரு குடிமா கடி. ரெடியா கிட்டா போட சொல்லு. ஏய் போடா, ஏய் பாத்துப்பா கரண்ட் அடிச்சிருப்பது. வருது 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 வருது, ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல 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 கிட்டா. அவும் ஏய் போடா கிட்டா. ஏய் ஆஃப் பண்றா. ஏய் போடா. இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? ஆஹா என்ன கிண்டலா, புளிய இடராதிய. நாங்கெல்லாம் தேக்குடா ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா, பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா, மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். உதாரா வாங்கடா, வட்டத்தை போட்டு நின்றுக்குறவன். என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வரமா இருக்கோ நாய மல்லி கட்ட நம்மளால முடியாத ராஜா. அடே என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி கொடுத்தா தம்பி. என்ன பீடி? பூமார்க்கு பீடி கொடு. இந்த அருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு? நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன், அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற? இல்லப்பா சின்னம்மா மக. குடு பீடியே இல்லனே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது
யார் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்கற. ஓ குரு 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 நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு? ஏடு போப்பா நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலாம் நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? அவ்வளவு சில்லற காசு காசு இல்லாம என்னத்துக்கு கடை வேற? அசால்ட்டிக்கல ஊருக்குள்ள கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்புட்டு வேலையும் சரி பண்ணித்தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறா? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேலை பசப்படாதா இல்லையா? என்ன உன்ன பத்தி எனக்கு தெரியாத? முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்த சொல்லப்பா. வலிக்கு மருந்து தானே? வலி வேற நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா. என் கூட வா. எவ்வளவு செலவாக போகுது? எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன? எதையும் யோசிக்காம எவ்வளவு ஐயா தேடுவாங்க. அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா உசுரா விடுறையே. ஐயா பா 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 பா. என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு? அட வாடைய பார்த்தா வழி போயிருமா? அமிர்தம் சாப்பிட்டுக்க இல்லையா? இல்ல அதுக்கு இதுக்கும் கலர் தான்ப்பா வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். என்னத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. பதினிப்பா பதினி கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கும். இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கு பயப்படாத சாப்பிடுற சரக்கு. உன்னை விட ஒரு கூட அதிகமா சாப்பிட்டுமா? சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்? பந்தயம் தினமா போடாத கிட்ட. அதுக்கெல்லாம் என்ன காசு இல்ல. முதல்ல குடிச்சது காசு கொடு. குடிச்சதுக்கு அதேங்கப்பா 50 ரூபா. பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா என் பழைய பாக்கியம் சேர்த்துறதுக்க. நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேக்குறவளையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல. மரியாதையும் கொஞ்சம் பாக்குறமா இல்லையா? ஏங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே. கொஞ்சம் இல்ல ஒரு குடை நிறைய சாப்பிடணும். மனுஷன் மனுஷன் பத்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துடி ராஜாத்தி. குடி குடி. உடம்புக்காக ஒரு மட குடிக்கலாம் போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டான் புடிங்க மடக்கு. கொஞ்ச நேரத்தில் யாருக்கும் இல்லாம அம்மட்டையும் குச்சு 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 குச்சு. ஏப்பா கிட்டா இப்படியே பேசாம இருந்தா அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா? என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? என்னது நீச்சு தண்ணி குடிக்கிறதுனா கூட எப்படி என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் நீ கள்ளு தண்ணி வாங்கி கொடுத்துருங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இது நியாயம் இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியா இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள புடிச்சு மிதி 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 பாவம் கிட்ட இங்க போச்சா இங்க போச்சுலாம் போச்சு. ஏண்டா ராஸ்கோல் இன்னொரு தடவை கிட்டாங்கூட சேர்றத பார்த்த படுவா தோலை உரிச்சு போடுவா.
என்ன எல்லா பக்கமும் தலைவா இருக்கு வேலை வெட்டி போலயா குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க என்னனே பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டிட்டாரு நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்கப்படாதா அட போடா நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இத வச்சு நாள் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாக்கி எள்ளி சாப்பிட வராங்க அவங்களுக்கே எட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாண்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அநியாயத்த அநியாயத்தாலதான் கேட்கணும் ஒண்ணு செய்யுமா என்ன காலை கொடு என்ன என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்னடாச்சு சின்ன பையன் கேக்குறான் நல்ல வார்த்தை நாலு வாரம் சொல்லுங்கண்ண கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்ன முண்டா பலனுக்கு சோப்பான் காசு இல்லாமல் இது நாய் இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கு என்ன பத்துமா ஏய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துலன்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாதீங்க என்னடா அடிச்சிருவோமா அடிச்சிட வேண்டியதா நகரே